ஹலோ எரிவன் என்ன வீடியோல ஐ பாக்கல இருக்க ரூல்ஸ் நான் ஒரு ரூல் பத்தி சொல்ல போறேன் பிரிஃபரன் லிஸ்டா பங்க்ஷன் குரூப் மோர் தேன் ஒன் குரூப் பிரெசெண்டாய் ஆயிருந்தாலும் நம்ம இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணணும் ரெண்டு ஸ்ட்ரக்சர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பறேன் இப்போ கார்பாக்சி காசு இருக்கு அலிகேடு இருக்கு ரெண்டுமே பிரசெண்ட் இருக்கு ரெண்டுமே ஃபங்க்ஷன் குரூப் தான் ஸோ எதுக்கு பிரிபென்ஸ் கொடுக்கணும் கார்ப்சி காசு தான் நம்ம அதனால இங்க இருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆரம்பிக்கிறோம் பொசிஷன்ல ஆலிகேட் இருக்கு மோர் தன் ஒன் பங்க்ஷன் குரூப் இருந்தா மெயின் பங்க்ஷன் குரூப் எதுன்னு செலக்ட் அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் குரூப்பை நம்ம ஆசிட் நேம் அப்படியே இருந்த மாட்டோம் அதுக்கு வந்து ரூல்ஸ் படி வேற மாதிரி வரும் பொசிஷன்ல ஆல்டிகை குரூப் ப்ரெசென்ட் இருக்கு பட் நம்ம வந்து நம்ம ஃபோர் ஆல்டிகைட் ஃபோர் ஆல்டிகை நம்ம எழுத முடியாது ஃபார்மெயில் எழுதணும் அதுக்கப்புறம் இது சைக்ளோ ஹெக்ஸைன் கார்பாக்சிக் ஆசிட் ப்ரெசென்ட் இருக்கனால கார்பாக்சிக் ஆசிட் ஸோ இப்போ நேமிங் பண்ணும் இந்த இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிக் ஆசிட் இருக்கு கீட்டோன் இருக்கு அமீன் இருக்கு ஸோ மூணு பர்சன்ட் இருக்கு மூணு ஃபங்க்ஷன் குரூப் இது கார்பாக்சிக் ஆசிட் இருக்கு வேற என்ன சொன்ன கீட்டோன் கீட்டோன் இருக்கு அது இல்லாமல் அமீனும் இருக்கு அமீனும் இருக்கு ஸோ மூணு பர்சன்ட் இருக்கு இந்த ஆர்டர் படி பார்த்தா கார்பாக்சிக் ஆசிட் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும் ஸோ இங்கே ஒன் செகண்ட் டூ த்ரீ ஃபோர்த் பொசிஷன் கீட்டோன் வந்து ஃபோர்த் பொசிஷனே அமீனோ பர்சன்ட் இருக்கு ஸோ நேமிங் படி ஃபோர்த்தில் அமீனோ ஃபோர் ஆக்சோ